அனைவருக்கும் வணக்கம். கவனம் கவனம் மட்டும் கூட எத்தனை தடவை சொல்றேன், இல்ல உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ரேடியோ, டிவி, பத்திரிகை, சோசியல் மீடியா எதைத்தான் விட்டு வச்சாங்க? காட்டலையா நாளாந்த சாகுறவனும் கட்டில் இல்லாம தொற்று கூடி போறவனும் படுற அவஸ்தைய புரியவே மாட்டாதா? வெளியில போகாம அஞ்சு பத்து அன்றாடம் உழைக்க முடியுமா? வயிற்று பசி தீர அடுப்புல உலமூழுமா? கடுப்பேத்தாதீங்க, வாழ்றதுக்காக செத்தாலும் பரவாயில்லை என்கின்ற வாதத்தை மறுக்க முடியல. இருப்பினும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுத்தமாக இருப்பதுதான் கொரோனாவுக்கு பிடிக்காதே, அதற்கு பிடிக்காததனை நாம் பண்ண வேண்டும். தசாப்தங்களாக பொறுமையுடன் யுத்தங்களை தாங்கிய நமக்கு இந்த சவால் ஒன்றும் பெரியதல்ல. ஒன்றினைவோம், நாம் பொறுமையாகவும் அவதானமாகவும் கடந்து செல்வோம், நடந்து வெல்வோம். நன்றி, வணக்கம்.